பருவநிலை மாற்றத்தால் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகின்றன. பனிப்பாறைகள் உருகுவதால் புதிய தொற்றுநோய்கள் பரவும் அபாயமும் கூட இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கின்றனர். உலகமயமாக்கல் கொள்கையால் உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலில் மாற்றம் ஏற்பட்டு பருவநிலை சுழற்சியில் பெரிய குழப்பமே ஏற்பட்டுள்ளது. அதிகப்படியான மழை, வெள்ளம், குளிர் மற்றும் வறட்சி ஆகியவற்றிற்கு காரணமான காலநிலை மாற்றத்தால் உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல நாடுகளில் இருக்கும் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகின்றன. பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதால் கடல் மட்டம் உயர்ந்து உலகின் பல்வேறு நிலப்பகுதிகள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். பல மில்லியன் பனிப்பாறைகள் உருகுவதால் உண்டாகும் தண்ணீரில் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் உருவாகின்றன. அவை அனைத்துமே நன்மை செய்யும் பாக்டீரியாக்களாகவே இருக்கும் என சொல்ல இயலாது. ஆனால் எக்கோசிஸ்டத்தின் மூலக்கூறுகளால் அவை திரிந்து எதிர்வினையாற்றவும் வாய்ப்புள்ளது என கூறும் ஆய்வாளர்கள், இதனால் உருவாகும் புதிய நுண்ணுயிரிகளால் தொற்று நோய்கள் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கின்றனர். இதேபோன்று பனிப்பாறை உருகுவதால் ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் கிரீன்லாந்து பகுதிகளில் மலைகளிலிருந்து பனிப்பாறைகள் உருகி வரும் தண்ணீரில் விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தினர். அப்போது 1 மில்லி லிட்டர் தண்ணீரில் பல கோடி நுண்ணுயிர்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இப்படி பல்கி பெருகும் பாக்டீரியாக்களால் ஒவ்வொரு ஆண்டும் 650,000 டன் கரியமில வாயு உருவாகலாம் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். ஒவ்வொரு நிமிடமும் 23 ஹெக்டேர் நிலம் வளத்தை இழந்தும் மரங்களை இழந்தும் பாலைவனமாகிக் கொண்டிருக்கிறது என ஐநா முன்பே எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.